உலக நீரிழிவு நோய் தினத்தையொட்டி ஈக்காடு ஷம்மா தனியார் கிளினிக் மற்றும் சலோம் ரீஹேப் சென்டர் ஆகியவை சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது திருவள்ளூர் அடுத்த ஈக்காடு பகுதியில் உள்ள ஷம்மா கிளினிக் உரிமையாளரும் இந்திய மருத்துவர் சங்க திருவள்ளூர் கிளை செயலாளருமான டாக்டர் பிரேம்குமார் தலைமையில் உலக நீரிழிவு நோய் தினத்தையொட்டி இப்பேரணியில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக ஈக்காடு ஊராட்சி மன்ற தலைவர் லாசன்னாசத்யா கலந்து கொண்டு கொடியாசித்து பேரணியை தொடங்கி வைத்தார் பேரணியில் சிஎஸ்ஐ பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு நீரிழிவு நோய் குறித்த விழிப்புணர்வு வாசகங்களான ஆரோக்கியமான உணவு முறையான பச்சை கீரை மற்றும் காய்கறிகளை உணவில் அதிக அளவு சேர்த்து கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வாசகர்கள் எழுதப்பட்ட பதகைய கையில் ஏந்தி கோஷம் எழுப்பியவாறு ஈக்காடு பகுதிகளில் முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று ஷம்மா கிளினிக்கை வந்தடைந்தது நிகழ்ச்சியில் புரட்சி பாரதம் மாநில நிர்வாகி பன்னீர்செல்வம் வழக்கறிஞர் பிரபாகரன் சிஎஸ்ஐ வேஸ்ட்லி சர்ச் பொருளாளர் ஹாரிஸ் சிஎஸ்ஐ பள்ளி என்சிசி மாஸ்டர் இன்பராஜ் அதிமுக நிர்வாகி விஜயன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்